நித்யானந்த ஆசிரமத்தில் சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவுகள் கொடுத்ததாக ஆசிரமத்தின் சமூக வலைதள பொறுப்பாளராக செயல்பட்ட பெண் ஒருவர் ராம்நகர் எஸ்பியிடம் புகார் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் உள்ள நித்யானந்த ஆசிரமம் மீதும் அவர் மீதும் நாளுக்கு நாள் பரபரப்பு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த ஜனார்த்தனா சர்மா என்பவர் நித்யானந்தா மீது அகமதாபாத் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்துள்ளார். அந்த புகார் மனுவில் தனது இரண்டு மகள்களை பெங்களூருவில் உள்ள நித்யானந்தா கல்வி நிலையத்தில் சேர்த்திருந்ததாகவும் அவர்களை அகமதாபாத்தில் உள்ள ஆசிரமத்திற்கு கடத்தி சென்று பாலியல் தொந்தரவுகள் மற்றும் சித்திரவதை செய்ததாகவும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜனார்த்தனின் மகள்களை மீட்டனர். நித்யானந்தா மீது குழந்தைகள் கடத்தல் உட்பட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள அவரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் நித்யானந்தா ஆசிரமத்தில் சமூக வலைதள பொறுப்பாளராக செயல்பட்ட பெண் நித்யானந்தாவுக்கு எதிராக ராம்நகர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார். ஆசிரமம் என்ற பெயரில் ஆன்மீகத்தை கெடுத்து வரும் நித்யானந்தாவை உடனடியாக கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். மேலும் அப்பாவி மக்களை ஏமாற்றி அவரிடம் பணம் வசூல் செய்து சொகுசான வாழ்க்கையை நகர்த்தி வரும் நித்யானந்தா மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இதுபோன்ற நித்யானந்தாக்கள் திருத்தப்படுவார்கள் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர்.